தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபோனை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்ற பேரில். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ஏற்கனவே நான் வந்து காமிச்சிருக்கேன். ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் மேலே சாம்சங் M51 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலுடைய ஒரு லுக் வந்து மேலேயே வந்து தெரியுது. இதோடைய வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த வேரியன்ட். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு சிம் மெஜிக்டர் டூல் இருக்குது, புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மொபைல் இருக்குது. மொபைல் நான் ஏற்கனவே காமிச்சிட்டு இருந்தாலும் பட் அன்பாக்சிங்கில் வரக்கூடிய ஃப்ரெஷ் பீஸ் இது தான். பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியாக வந்து தெரியுது, உங்களுக்கு சிங்கிள் கலர் பேட்டர்ன் தான் பார்க்கும் போதே வந்து தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு லுக் வந்து கிடைக்குது, பட் மீதி என்னென்னது அப்புறம் வந்து பார்க்கலாம். அடுத்த படியாக 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அந்த பவர் பட்டனே தான் நமக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். எஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ராக்க கியூம் இருக்குது. மேல் பகுதியில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக், டைப் சி போர்ட் அண்ட் ப்ரைமரி மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்பெக்ஸை சொல்லிடுறேன், ஸ்பெக்ஸை பார்த்துருங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகனுடைய 730G 8nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு அட்ரினோ 618 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் அண்ட் ஜிபியு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். கூடவே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7000mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அண்ட் பவர் ஷேரிங் ஆப்ஷனும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. UI 2.1 இருக்குது அண்ட் இது Android 10 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. RAM மற்றும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்னென்ன இருக்குன்றது நீங்க டிஸ்ப்ளேல வந்து பாக்குறீங்க, பட் எனக்கு கிடைச்சிருக்கிறது 8GB RAM. இதுல வந்து நமக்கு 4.3GB அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ RAM வந்து ஃப்ரீ வந்து கிடைக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 128GB 104GB அப்ராக்சிமேட்டா ஃப்ரீ கிடைக்குது. இதில் NFC, Dolby Atmos அண்ட் ஃபேஸ் அன்லாக் கூடிய சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் அமலட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புது டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிசைன் தான் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, 7000mAh கூட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க அண்ட் இவ்வளோ விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கும்போது இதோடைய வெயிட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லுக் பண்ணும்போதெல்லாம் வெயிட் வந்து மெஷர் பண்ணி பார்க்கல, பட் இப்பயும் வந்து நான் இன்னும் மெஷர் பண்ணல. உங்களுக்கு மெஷர் பண்ணிட்டு எக்ஸாக்டான வெயிட் என்னன்றது இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பட் நான் கையில் எடுக்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 215g இருக்கும் அப்படின்றத போல் வந்து தோணுது. பட் 7000mAh கொண்ட ஒரு பேட்டரி இருந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் கொடுத்து அந்த வெயிட்டும் வந்து 215g கிட்ட இருந்ததுன்னா உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்வேன். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு கையில் எடுக்கும்போது அந்த இன்னான் ஃபீலாக இருக்கட்டும், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக ஒரு சைடில் அதிகமாக, ஒரு சைடில் கம்மியாக, அந்த மாதிரி வந்து தெரியல. கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இல்லை. ஸோ பிடிக்கும் போது எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 7000mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குது இந்த ஃபோனில், நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எனக்கு ஓகே தான். ரொம்ப தெப்பமாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லிம்மாகவும் இல்லை, பட் கையில் பிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கமாக நமக்கு குவாட் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 64 MP கேமரா F1.8 அப்பச்சரில், ரெண்டாவதாக 12 MP கேமரா F2.2 அப்பச்சரில், 123° வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக 5 MP கேமரா, இது டெப்த் சென்சர். நான்காவதாக இருக்கக்கூடிய கேமராவும் நமக்கு மேக்ரோ சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் இது 5 MP கேமரா. ஸோ ஓவராலாக கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்றது நான் அப்புறம் வந்து காமிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி ஓ நாச்சில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கேமரா பார்த்தீங்க, 32 MP கேமரா. ஸோ இந்த பர்டிகுலர் கேமராவுடைய சாம்பிள்ஸ் பார்க்கறது மட்டும் கிடையாதுங்க, இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றியும் நான் சொல்லிடுறேன். மேபி நம்ம இன்டெப்த் ரிவ்யூலையோ இல்லை கேமரா ரிவ்யூவோ வந்து நம்ம பண்ணோம்னா அதில் மீதியெல்லாம் விஷயங்களை சொல்கிறேன். இதில் சிங்கிள் டேக் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மை ஃபில்டர்ஸ் ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சூப்பர் ஸ்டடி மோட் இருக்குது, நைட் ஹைப்பர் லேப்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர் டூடில், ஏஆர் யூஸ் பண்ணி நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல என்னுடைய ஃபேவரட் அல்ட்ரா வைட் அப்படின்னு வந்து சொல்லணும், பிகாஸ் ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப அகலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலர்ஸ் நல்லா பாப்அப் பண்ணி கொடுக்குது அண்ட் டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜஸும் உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்து கொடுக்குது, கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பாப்அப் ஆகுது. ஸோ ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி லைக் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு கேமரா அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 64 MP வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெப்த் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்டோரில் நீங்கள் ஷேடோஸ்
எல்லாம் யூஸ் பண்ணும்போது கேமராவுடைய குவாலிட்டி டாப் நாச்சில் இருக்குது, கலர்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்சரெல்லாம் வந்து பார்க்குறீங்க, அல்ட்ராவைடில் இருக்கட்டும், நார்மல் சென்சரில் எடுக்கும்போதாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் மேக்ரோ சென்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குன்னு சொல்லும். 5 MP சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சர் மூலயமா நம்ம எவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே வந்து கேப்சர் ஆகுது. ஒரு சில டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு கரெக்டான டிஸ்டன்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான இமேஜ் சூப்பராக வருது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க, இவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சதை விட நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமராவிலையும் எனக்கு ஸ்கின் டோன்லேருந்து பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பொக்கே எஃபெக்ட்லேருந்து எல்லாமே நார்மல் ஷாட்லேயுமே நல்லாயிருக்கு, போர்ட்ரேட் ஷாட்லேயுமே நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக கேமராவை பொறுத்த வரைக்கும் என் தரப்புலேருந்து ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு தான் சொல்லும். அன்பாக்சிங்கை பார்த்துட்டீங்க, ஓவரையும் பார்த்துட்டீங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எம் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து ஒரு மென்மைப்படுத்தப்பட்ட ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல க்ளாஸியான ஃபினிஷ், சிங்கிள் கலர் தான், பட் பார்க்கறதுக்கு டீசெண்டான ஒரு லுக் வந்து கொடுக்குது. அண்ட் கிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்பக்கமாக நமக்கு அமலோட் டிஸ்பிளே, சூப்பர் அமலோட் பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்குது, கூடுதலான சிறப்பம்சம். ரெண்டு விஷயம் கவர் பண்ணியாச்சு. மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், ஸ்னாப்ட்ராகன் 730G அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்செட் இதில் கொடுத்துருக்கிறது தான் நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்பை இந்த மொபைலில் காம்ப்ரமைஸே பண்ணாத அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரான விஷயம். அண்ட் மெயினாக 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, இது வரைக்கும் நம்ம பார்க்கவே பார்க்காத அந்த 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரியை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கூடவே 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதோட பெஸ்ட் காம்போ வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருந்தாலும் ப்ரைசிங் கரெக்டாக இருக்கணும்ல. இதில் மொத்தமாக 2 வேரியண்ட் வந்து வருது, ஒன்று 6GB RAM 128GB மாடல், இன்னொன்று 8GB RAM 128GB மாடல். 6GB RAM 128GB மாடலுடைய விலை 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்க்கு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை வச்சு மட்டும் தான் வந்து சொல்கிறேன். நான் இன்னும் இன்டெப்த் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக 18ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாட்களுக்கு இதில் ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது. என்ன ஆஃபர், எக்ஸாக்டாக என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த ஒரு நம்பருக்கு ஒரு கிவ்அவே சர்ப்ரைஸும் இருக்கு. எஸ், உங்களில் ஒருத்தருக்கு நான் இந்த M51 கிவ்அவேல வந்து தரப்போறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் பிடிச்சிருக்கா, இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸை மறக்காமல் டைப் பண்ணுங்க. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், நான் ஏற்கனவே ஓப்போ கிவ்அவேல வச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயம் தான். இன்னிலிருந்து அடுத்த 10 நாட்களுக்கு நான் ஒரு சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். எக்ஸாக்டாக 10 நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்க, 20ஆம் தேதி வரைக்கும். அந்த 20ஆம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் என்ன ஏதுன்றதை நீங்கள் ரேண்டமாக வந்து கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த 10 நாட்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்லேருந்து நான் ஒரு கிவ்அவே வின்னரை வந்து செலக்ட் பண்ணுவேன். அந்த வின்னர் இந்த வீடியோலையும் அவருடைய மெயில் அட்ரஸை கமெண்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இப்போ அந்த 10 நாட்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோவிலேருந்து ஒரு 3 வீடியோவையாச்சும் மினிமமாக ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஷேர் பண்ணால் கூட வந்து போதும், கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கணும். ஏன் இதனாலன்றதை நான் ஏற்கனவே ஓப்போ கிவ்அவேலே வந்து சொல்லியிருந்தேன். பிகாஸ் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, ஓரளவுக்கு சப்போர்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து போய் சேரணுன்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, இல்லை ரொம்ப லென்த்தி ப்ராசராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து அடுத்த கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பட் ஸ்மார்ட் ஃபோன் கிவ்அவே வின் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்காச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணுன்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்ருக்கேன். நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, இன்னிலிருந்து 10 நாட்கள் கரெக்டாக 20ஆம் தேதி வின்னர் வந்து யார் என்னன்றதை நான் ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணுவேன், ஃபேஸ்புக்கில் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காம அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.